Hello friends, welcome to Radhima Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது butter garlic creamy prawns. எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பட்டர்ல தான் பண்ண போறோம். செமையா இருக்குங்க. இது நான் ரெண்டு மூணு இடத்துல சாப்பிட்ருக்கோம். வெளியே டூர் போகும்போது சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள், 20 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. செம்ம சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டரில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு 4 டேபிள்ஸ்பூனுக்கு நான் கியூப்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் தான். அண்ட் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அண்ட் பெப்பர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பரோட டேஸ்ட்டில் தான் இருக்க போகுது ஸ்பைஸு. அப்புறம் ப்ரான்ஸ், 7-8 ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு. அப்புறம் கார்லிக் வந்து 7-8 கார்லிக்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு 7-8 கார்லிக் எடுத்திருக்கேன். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 டேபிள்ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து க்ரீமியாக நல்லா இதாக கொடுக்க போகுது டேஸ்ட்டு. அண்ட் சீசனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் இட்டாலியன் சீசனிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சீசனிங் வேணாலும் இதில் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து இந்த ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஸோ இதுதாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரில் ஒரு பாதி சேர்த்துக்கலாம். கடைசியாக இன்னொரு வாட்டி மிடலில் கொஞ்சம் நம்ம சேர்த்துப்போம். மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆகிற சமயத்தில் பூண்டு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாட்டி வாயில் கடிப்படும் போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு இந்த பட்டரும் கார்லிக்கும் சேர்ந்தாலே ஃப்ளேவர் செமையாக இருக்குங்க. அந்த ஸ்மெல் பார்த்தீங்கனாலே செமையாக இருக்குங்க. இப்போ ப்ரான்ஸை சேர்த்துருங்க. பின்னாடி பேக் டு பேக் சேர்த்துடணும். ப்ரான்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இதில் கொஞ்சம் நம்ம பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். ப்ரான்ஸ் மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். அண்ட் தென் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி சேர்த்து இதை வந்து குக் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். லிட்டு போட்டு நல்லா குக் ஆகி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த சுருண்டு வந்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே வந்து ரொம்ப குக்காக விட்டுறாதீங்க, ரப்பர் ஆயிடும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்க்க போகிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து லைட்டாக இப்படி ஒரு இது பண்ணிவிட்டு உள்ள விட்டுருவோம். டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னும் சால்ட்டும் பெப்பர் எதாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த நம்ம சீசனிங் பண்ணுறதை வந்து சர்வ் பண்ணும்போது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இந்த க்ரீமில் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு லைட்டாக அது வந்து திக் ஆகட்டும், அப்படியே குக் ஆகட்டும். ஆனதும் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னும் பேலன்ஸ் உள்ள பட்டரையும் உள்ளே சேர்க்குறேன். நம்ம அந்த முடிகிற சமயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோம். அப்போ வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வாசமாக இருக்கும். பட்டர் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு க்ரீமி பட்டர் கார்லிக் க்ரீமி ப்ரான்ஸ். ரெடி ஆயிடுச்சு பட்டர் கார்லிக் க்ரீமி ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்திருக்கு. சர்வ் பண்ணும்போது நான் அந்த
சீசனிங்கை சர்வ் பண்ணிட்டேன், இட்டாலியன் சீசனிங். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ப்ரான் லவர்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.